பெரும் திசைகளில் இந்தியா உலக செய்திகள். சீனாவில் இஸ்லாமியர்கள் மீதான அடக்குமுறைகளை பேச பாகிஸ்தான் மறுப்பது ஏன்? அமெரிக்கா கேள்வி. காஷ்மீர் பற்றியே எப்போதும் பேசும் நீங்கள் சீனாவில் இஸ்லாமியர்களை எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளை ஏன் பேச மறுக்கிறீர்கள் என பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கேள்வி எழுப்பியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் வாக்குச்சாவடியில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 16 பேர் காயமடைந்துள்ளனர். இருதரப்பு உறவை புதுப்பிக்க டிரம்ப் துணிச்சலான முடிவு எடுக்க வேண்டும் என்று வடகொரிய வெளியுறவு கொள்கைக்கான ஆலோசகர் கிம் கே குவான் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பணியில் இருந்த சீக்கிய போலீஸ் அதிகாரி சுட்டுக்கொலை. அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சீக்கிய போலீஸ் அதிகாரி ஒருவர் பணியில் இருந்த போதே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் 74th கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இன்று உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், பாகிஸ்தானை விட 7 மடங்கு பெரிய நாடான இந்தியாவுடன் நேரடி போர் ஏற்பட்டால் நீங்கள் சரணடைய வேண்டும், அல்லது சுதந்திரத்திற்காக சாகும் வரை போரிட வேண்டும். ஒருவேளை அணு ஆயுதம் ஏந்திய ஒரு நாடு சாகும் வரை போராட வேண்டும் என நினைத்தால் அது எல்லை கடந்து உலக அளவில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் நிலநடுக்கம் 4.1 ரிக்டர் அளவில் பதிவு. நேபாளம் நாட்டில் உள்ள மேற்கு ஜிசாங் பகுதியில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. 10 அடி ஆழத்தில் மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. காஷ்மீர் குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு. காஷ்மீர் குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. இதை கவர்னரின் ஆலோசகர் ஃபரூத் அகமது கான் அறிவித்தார். விக்ரம் லேண்டர் விழுந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, நாசா அறிவிப்பு. நிலவின் மேற்பரப்பில் லேண்டர் விழுந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நாசா விஞ்ஞானிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். கோரக்பூர் குழந்தைகள் பலியான விவகாரத்தில் டாக்டர் கபில்கான் குற்றமற்றவர், விசாரணை அறிக்கை தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் பலியான விவகாரத்தில் டாக்டர் கபில்கான் குற்றமற்றவர் என விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஐநா சபையில் கணியன் பூங்குன்றனாரை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி. ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் பேசிய மோடி, சங்ககால புலவரான கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்ற வாசகத்தை சுட்டிக்காட்டினார். உலகின் சிறந்த எதிர்காலத்துக்கு இந்திய அரசின் நலத்திட்டங்கள் நம்பிக்கை அளிக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி கூட்டணி வெற்றி. கேரளாவின் பாலா சட்டசபை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஹமீர்பூர் சட்டசபை தொகுதிக்கு கடந்த 23rd இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக சார்பில் போட்டியிட்ட யுவராஜ் சிங் 74,168 வாக்குகள் பெற்றார். அவரை தொடர்ந்து சமாஜ்வாதி சார்பில் போட்டியிட்ட மனோஜ் பிரதாப் 56,397 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்துள்ளார். சுமார் 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற யுவராஜ் சிங் தொகுதியை தக்கவைத்துக் கொண்டார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் ஆளில்லா விமானம் பஞ்சாபில் சிக்கியது. ஆயுதங்கள் கடத்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பயன்படுத்திய ஆளில்லா விமானத்தை அட்டாரி எல்லைப் பகுதியில் போலீசார் இன்று பறிமுதல் செய்தனர். 30 ரீல்கள் அளவிலான மகாத்மா காந்தியின் அரிய ஆவணப்படம் கிடைத்தது. மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் தமிழக மக்கள் அவருக்கு அஸ்தி செலுத்திய இறுதி அஞ்சலி உட்பட 30 ரீல்கள் அளவிலான ஆவணப்படம் கிடைத்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட கர்நாடக சட்டசபை இடைத்தேர்தல் டிசம்பர் 5th நடைபெறுகிறது. கர்நாடகாவில் ஒத்திவைக்கப்பட்ட 15 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் டிசம்பர் 5th நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலுக்கு திட்டம், ராஜ்நாத் சிங் அதிர்ச்சி தகவல். அண்டை நாட்டு பயங்கரவாதிகள் இந்திய கடலோர பகுதியில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தும் வாய்ப்பை மறுக்க முடியாது என்று ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மாரடைப்பை ஏற்படுத்தும் காற்று மாசு, மருத்துவ ஆய்வில் தகவல். புகைப்பிடிப்பதை விட காற்றில் ஏற்பட்டுள்ள மாசு காரணமாக அதிக மாரடைப்புகள் ஏற்படுவதாக மருத்துவ ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மும்பையில் நீர்மூழ்கி கப்பல் போர்க்கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ராஜ்நாத் சிங். மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீர்மூழ்கி மற்றும் போர்க்கப்பலை மத்திய ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். நீட் தேர்வு ஆள்மாறாட்டம், உதித் சூர்யா தந்தையுடன் மதுரை சிறையில் அடைப்பு. நீட் தேர்வு ஆள்மாறாட்டம் செய்த வழக்கில் உதித் சூர்யா, அவரது தந்தை வெங்கடேசன் ஆகியோரை மதுரைக்கு அழைத்து வந்த சிபிசிஐடி போலீசார் மத்திய சிறையில் அடைத்தனர். சேலத்தில் பிரபல எழுத்தாளர் மகரிஷி மரணம். சேலத்தில் இன்று காலை உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட பிரபல எழுத்தாளர் மகரிஷி காலமானார். அவரது உடலுக்கு எழுத்தாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். இன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு திருச்சி காவிரி ஆறு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். கேரளா, டெல்லி, உத்தரப்பிரதேசத்திலும் நீட் தேர்வு மையங்கள் மூலம் ஆள்மாறாட்டம்.
நீட் தேர்வு ஆள் மாறாட்டத்தில் பரபரப்பான தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த நீட் தேர்வு மையங்கள் மூலமாகவே ஆள் மாறாட்டத்துக்கு திட்டம் தீட்டப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி படத்தில் விஸ்வாசம் இசை, இமான் வருத்தம். மர்ஜாவன் என்று உருவாகியிருக்கும் ஹிந்தி படத்தில் நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான விஸ்வாசம் படத்தின் இசையை வைத்ததற்கு இசையமைப்பாளர் இமான் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீதேவி புத்தகத்துக்கு முன்னுரை எழுதிய கஜோல். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துக்கு பிரபல பாலிவுட் நடிகை கஜோல் முன்னுரை எழுதியிருக்கிறார். விஜயின் 64வது படத்தில் வில்லனாக நடிக்க சில முன்னணி இந்தி நடிகர்கள் பரிசீலிக்கப்பட்டனர். அவர்களிடம் கால்ஷீட் இல்லாததால் விஜய் சேதுபதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவருக்கு கருதை பிடித்து விட்டதால் வில்லனாக நடிக்க சம்மதிப்பார் என படக்குழுவினர் நம்புகின்றனர். ஏற்கனவே ரஜினியின் பேட்டு படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக நடித்துள்ளார். விஜய்க்கு வில்லனாக நடிக்க விஜய் சேதுபதிக்கு ₹10 கோடி சம்பளம் பேசியிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.